ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ என்ன அப்படின்னா கொஞ்சம் அளவே டைவ் வீடியோவை போட்டு அதை நீங்களும் பார்த்து பார்த்து ரொம்பவே வந்து டயர்ட் ஆகி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு க்ரேசியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த கிரிக்கெட் பேட் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு டெஸ்ட் ஆயர் பேட்டாக வந்து மாத்திரம் அந்த பேட்டை வச்சுட்டு ஒரு சில பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் ஆகி பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேட்டில் என்ன பண்ண போகிறோம்னா பால் பட போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்துட்டு ஆணி அடிக்கணும். ஆணியை பெருசாக அடித்தோம் அப்படின்னா பேட் வந்து திருச்சி போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம்னா ஆணியை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வந்துட்டு ட்ரில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாலு வருஷையாக பேட்டில் முக்கால்வாசி இடத்துக்கு வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டில் நம்ம எவ்வளோ தூரத்தை வந்துட்டு ட்ரில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். பேட்டோட மேல் பக்கத்தில் ஒரு அரை அடிக்கிட்ட விட்டுட்டேன், ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் பால் வந்து மீட் ஆக போகிறது கிடையாது. மொத்தமாக நம்ம போட்டிருக்கக்கூடிய ஹோல்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 60 கிட்ட வருது. நான் 60 ஆணி எடுத்து வச்சிருக்கேன், 60 வேறு வேறு சைஸில் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஏன்னா பேட்டோட திக்னஸ் வந்துட்டு ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஆணி அடிச்சுக்கலாம். நம்மளோட டெஸ்டாயர் பேட் எப்படி இருக்கு அப்படின்னு வந்துட்டு பாருங்க, எனக்கு பாக்குறதுக்கு ரண கொடுறமா இருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட பேட்டோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு, செம்ம வெயிட்ல இருக்கு. ஆணியை பாருங்க, ஒன்று ஒன்று எவ்வளோ ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்கு அப்படின்றத. இந்த பேட்டை கையில் பிடிச்சிருக்கிறதே கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதில் மேலே வந்துட்டு ஆணி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆணி படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஞாபகம் தான் அது. சரி ஓகே, இந்த பேட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாங்கலேன். இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஐட்டம் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டால அடித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ண போறோம். வாங்க போலாம். டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேட்டை வச்சு பால் அடிச்சு பார்க்கணும் இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பால் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டம்பர் பால், இன்னொன்று வந்துட்டு கி பால்னு போட்டிருக்கேன். சரி, விக்கி பால்னே வச்சுக்கோம். இந்த ரெண்டு பாலையும் வந்துட்டு நம்ம பேட்டை வச்சு அடிச்சு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பர் பால் போடுவோங்க, பாலுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றதில் பார்க்கலாம். போடுப்பா, நெஞ்சுக்கு கீழே போடுப்பா. அரி என்னடானா அந்த ஆணிக்குள்ளார அந்த பால் வந்துட்டு கொத்திக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு குத்தல. சரி ஓகே, அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்கி பால், அந்த டென்னிஸ் பாலை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வாச்சும் குத்துதா உள்ள அப்படின்னு எங்கே தேடுறீங்க, எங்கே தேடி போனீங்களே, என்னது பால் தானே உள்ளார இருக்கு. ஓ நோ, இது எடுக்க முடியாது, அந்த உள்ள போகிற எடுத்து பார்ப்போம். எப்பா என் அம்மா அடியோ, எத்தனை ஓட்ட ஓட்ட தெரியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 5-6 ரன்னே இறங்கிடுங்க. அடுத்த நம்ம டின்னில் இருக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் தான் வந்து அடிச்சு பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றத. ஆத்தா அடியோ, என்னத்தை சொல்ல, அந்த டின்னோட நிலைமையை பாருங்க, செதஞ்சிடுச்சுங்க அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்மளுக்கு சவன பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளவர்கள் இல்லையா, அதை வந்துட்டு டெஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். போடுப்பா, ஐயோ செதறிடுச்சே. ஓ மை காட், நம்மளோட பாட்டிலில் பாருங்க எத்தனை ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த ஒன்று. பர்த்டேவுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ரிப்பன் துறையை வந்து ட்ரை பண்ணலாம். பேட்டை ஓங்கி கூட அடிக்க மாட்டேன், பால் என்ன ஆகுதுங்கிறத மட்டும் பாரு. ஐயோ ஐயோ, டச் கூட பண்ணலங்க, அப்படி வச்சது தான். எப்பா அடுத்த நம்மளோட முத்துக்கு ஸ்னோ ஸ்ப்ரே வந்துட்டு போட போறேங்க. அங்கே போடவா, போடு போடு, இங்கே தண்ணி வந்துருந்தது போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழுக்கு வந்து பால் போட வரோம். பாலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்ப்ரேவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி, தக்காளியோட நிலைமை என்ன அப்படின்றத நான் தனியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். செதஞ்சு வச்சுங்க அப்படியே, அதை எடுத்து காமிக்கிறதுக்கு கூட கிடைக்கலங்க. ஸ்னோ ரிலீஸ் ஆகிற வீவே வேற லெவலுங்க, ஒரே ஒரு ஓட்டம் தான், மொத்த ஸ்னோவும் வெளில வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு ஓட்டம் தாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் டின்ன வந்து அடிக்க போகிறோம். அது உள்ளார கொஞ்சம் தான் பெயிண்ட் இருக்குது, ரொம்ப இல்லை. என்னால் எப்படி வந்துட்டு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இடியா ஹெல்மெட்லாம் போட்டுட்டாப்பா, சேஃப்டி ஆ போடுப்பா, சட்டம் போயிடாது இல்லை, போடு 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 தா அடிச்சுக்க. ரெண்டு மூணு இடத்துல ஓட்டப்பட்டிருக்கு. நம்மளோட முத்துக்குனே எடுத்து வச்சிருந்த பெரிய சைஸ் ஓடனில் ரூம் ஸ்ப்ரே எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்ன காலி பண்ற முத்து, எல்லா கேஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த டின் வந்துட்டு செம கூலிங்கா இருக்கு. ரீசன் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட போறோம். சரக்க என்ன போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அவன் அடிக்கிறது என்ன அடிக்கிற மாதிரி இருக்கு. பெரிய பெயிண்ட் பெயிண்ட் நிறைய வேற இருக்கு வந்துட்டு உள்ளார. என்ன நடக்க போகுது இதுல, இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலங்க. அடிச்சு சதறிடுச்சுங்க. இஜே பாருங்க, நான் லேசா பேட்டதாங்க வச்சேன். ஒண்ணு ரெண்டு மூணுன்னு எப்படி சொல்றது, 12 ஓட்டை அதுலயும் இதெல்லாம் செம்மையா கிஞ்சு போயிருக்குங்க. நம்மளோட இந்த டெஸ்ட்ராயர் பேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த பேட்டை வச்சுட்டு வேற எதனா உங்களுக்கு உடச்சு இந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வந்து ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ எடுத்து போடுறது வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் கிட்ட உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களை வந்து விடுவது முத்து தமிழ் மற்றும் ஹரி மற்றும் ரித்தீஷ். பாய் பாய்.